எந்த ஒரு பறவைக்கும் தன் கையில சிறகு இருக்கு அப்படிங்கறது தெரியாது. தன்னோட அம்மா கூட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் தன்னோட பேரே பறவை அப்படின்றது அந்த பறவைக்கு தெரிய வரும். ஓகேலயே ஒரு சிறகு இருக்கு, அது நீ தெரியற வரைக்கும் இது இப்படியேதான் இருக்கும். ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறதும் அந்த கூண்டை விட்டு வெளியே வர்றதும் உன்னோட கையில தான். யார் வேணாலும் அவங்கவுங்க வாழ்க்கையை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, டென்த்து கூட ஒரு சில பேர் போயிருக்க மாட்டானுங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம். அதாவது நீங்க என்ன பண்றீங்க, பிஇ முடிக்கிறீங்க, அதுக்கப்புறமே பிஹெச்டி அப்ளை பண்றீங்க, அதுக்கப்புறமே ஒரு வேலைக்கு போயிருங்க, அந்த நாய் ஒரு ஸ்கூல் பக்கம் போயிருக்குமா அப்படின்றதே தெரியாது. ரொம்ப படிச்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருப்பான், ஆமா அதிகமாவே பேச மாட்டான். தனக்குள்ளார் என்ன இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதை விட மத்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நாம சொன்னாதான் நம்ம வாழ்க்கை ஒரு பூர்ணமா இருக்கும். நாம எவ்வளவு காலம் நமக்காக வாழ போறோம், எவ்வளவு நாள் நீயும் நாமும் 200 வருஷம் இருக்க போறோமா, 300 வருஷம் இருக்க போறோமா, இல்ல இருக்கிறது 60, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் 50, தான் ஹாஃப் செஞ்சுரி போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறச்ச உன்னோட வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் நீ இப்போதைக்கு பண்ணா மேல வரலாம், எவ்வளவு விஷயங்கள் நீ மத்தவங்களுக்கு பண்ணும் போது மத்தவங்க மேல வரலாம், நீ ஒரு உயரத்துக்கு போகும்போது உன் கூட இருக்கிறவனும் உன் உயரத்துக்கு எடுத்துட்டு வந்து உன்னோட வாழ்க்கை ஓரளவுக்கு ரெஸ்பெக்டபிளா இருக்கும். நான் ஒரு உயரத்துல இருக்கேன், எனக்கு கீழே இருக்கிறவங்க 0, இந்தாண்டு இருக்கிறவங்க 0, அந்தாண்டு இருக்கிறவங்க 0 அப்படின்னா நான் மட்டும் நம்பர் ஒன்னா தெரியுது, எனக்கு எந்த ஒரு பெருமையுமே இல்லை. என் கூட இருக்கிறவங்க நம்பர் ஒன், நான் நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு விஷயம் உனக்குள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த எண்ணத்தினாலே மேம்படுது. அதுதான் அழகா சொல்லியிருப்பார், நினைத்தாலும் நல்லவை கேட்டு அப்படின்ற ஒரு குரல். எப்ப பார்த்தாலும் இருக்கிட்டே இரு, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிட்டே இரு, அதுக்கு பைத்திய மாதிரி அந்த இப்படி 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 யோசிக்கிறதையோ, இந்த புக்கு பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கிறதையோ, தூங்கும் போது கூட கனவுல ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறதையோ பிரயோஜனம் இல்லை. உன்னோட லெஷர் டைம் அப்படின்றது ஒரு பிக்ஸ் பண்ணிப்போம், அடுத்தது என்ன பண்ண போறேன், அடுத்தது என்ன பண்ண போறேன், ஷெடியூல் யூரோ டைம் டைம், காலையில இத்தனை மணிக்கு நான் எந்திரிக்க போறேன், இத்தனை மணிக்கு நான் சாப்பிட போறேன், இத்தனை மணிக்கு நான் படிக்க போறேன், இத்தனை மணிக்கு நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன், இத்தனை மணிக்கு நான்